ஆசிரியர்கள் நலன் காக்கும் விதமாக 225 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் நலனுக்காக பாடுபடும் ஆசிரியர் சமூகத்தை சிறப்பிக்கும் விதமாக புதிய திட்டங்களை செயல்படுத்த அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மாறிவரும் கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கேற்ப தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்காக அனைத்து இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கை கணினி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைத்து ஆசிரியர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். உயர்கல்வி பயிலும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்த்துவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கேற்ப தங்களை சிறப்பாக மெருகேற்றிக் கொள்வதற்கென அனைத்து இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும். மாணவர் வாழ்க்கை ஏற்றம் காண அயராது உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களின் உடல்நலம் காக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்யப்படும். உயர்கல்வி பயிலும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவு 50,000 ரூபாய் வரை உயர்த்தி வழங்கப்படும். அரசின் நலத்திட்ட உதவிகளை மாணவர்களிடையே சிறப்பாக கொண்டு சேர்க்கும் ஆசிரியர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவர் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.